ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூணு ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்எக்ஸ்டி லைவ் இவெண்ட்டில் ஒரு ரெஃப்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் முறிஞ்சிருக்கு. ஸோ எப்படி அவருக்கு அவ்வளோ பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தபடியாக நயா ஜாக்ஸோட இன்ஜுரி அப்டேட் எப்படி இருக்குது, ஸோ அவங்க இப்போதைக்கு எப்படி இருக்காங்க, அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, மணி இன் தி பேங்க் 2019ல மென்ஸ் மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்ல சோ எத்தனை ரெஸ்லர்ஸ் கலந்துக்க போறாங்க அப்படின்றது இப்போ ஒரு பெரிய அப்டேட்டா லீக் ஆயிருக்கு அப்படினே சொல்லலாம். சோ மென்ஸ் மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்ல எத்தனை ரெஸ்லர்ஸ் கலந்துக்க போறாங்க அப்படின்ற அந்த மேட்ச் கால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. சோ அதல யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ். ஸோ நயா ஜாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஜுரி இருந்துச்சு. கடைசியாக ரெஸல்மேனியாவில் அவங்க வந்து விமென்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக விளையாண்டாங்க. ஸோ அதில் அவங்களோட இன்ஜுரி கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருடைய ரெண்டு கால்லையும் ஸோ ரெண்டு நீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நயா ஜாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக ஸோ டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ஜரி நடந்து ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அவங்களுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நயா ஜாக்ஸுக்கு டபுள் நீ சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி டபுள் நீ சர்ஜரி யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் டபுள் நீ சர்ஜரி பண்ணார். ஸோ குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரியோட கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக முறிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரெஃப்ரிக்கு எப்படி இந்த அளவுக்கு இன்ஜுரி ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு ரெஸ்லிங் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்து ரொம்பவே மறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு எப்படி இன்ஜுரி ஆச்சு, எங்கே இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி லைவ் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் யார் யாருக்கு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ட்ரைலர் பீஃப் வர்சஸ் வெல்வெட் அண்ட் ட்ரீம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரிக்கு ஸோ கால் முறிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பீஃப் வெல்வெட் அண்ட் ட்ரீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பர் கிக் விடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ரெஃப்ரி முன்னாடி வந்துட்டு இருந்தனால ஸோ சூப்பர் கிக் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ரெஃப்ரியோட கழுத்தில் விழும். ஸோ கழுத்தில் விழுந்த உடனே ஸோ சடனாக அந்த அடி பட்ட உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறாரு. ஸோ கீழே விழும்போது கால் மடங்கி ஸோ அந்த கால் அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. ஸோ அந்த கால் முட்டியிலிருந்து கீழ் பாதத்துக்குள்ளே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ரெண்டாக முறிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த இடத்துல ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே மறந்து போயிட்டாங்க. ஸோ மறந்து போன உடனே அந்த ரெஃப்ரியால் எழுந்திருக்கவே முடியல. ஸோ உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ் சிம்பிளை காமிச்சிருக்காரு. ஸோ எக்ஸ் சிம்பிள்னா என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு பெரிய இன்ஜுரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிளை காமிப்பார். எக்ஸ் சிம்பிளை காமிச்சுன்னா ஸோ ஒரு பெரிய இன்ஜுரி, இதுக்கப்புறம் இந்த மேட்சே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிள் காமிச்சதோட ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வெல்வெட் அண்ட் ட்ரீம்ஸ் வின் பண்ணிட்டாரு. ஸோ கடைசியாக அவர் கால் உடஞ்சும் அவருடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி அந்த ரெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிருக்கு. ஸோ திரும்பவும் அவர் அதை எல்லாம் ரெக்யூர் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு வருஷமாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இமேஜை பாருங்கள், எதர்ச்சியாக நடந்த ஒரு இன்சிடென்ட்னால ஸோ இப்படி ஒரு கால் உடஞ்சிருக்கு. நிறைய பேர் WWE ஃபேக் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃபைட்டும் பண்ணாத ரெஃப்ரிக்கே எதர்ச்சியாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் இப்படி ஒரு இன்ஜுரி ஆகுது. ஸோ என்ன தான் அது ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் WWE ஸோ அதில் நடக்கிற ஃபைட் அவங்க பண்ணுற ஸ்டண்ட் எல்லாம் ஓரளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தபடியாக ஃபைனலி மணி இன் தி பேங்க் 2019ல மென்ஸ் மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச்சில் யார் கலந்துக்க போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் கலந்துக்க போகிறா அப்படின்ற ஒரு மேட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ யாரோ திருட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை லீக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 7 ரெஸ்லர் இருக்காங்க. ஸோ ரா
ராவை சேர்ந்த 4 ரெஸ்லர்ஸ், ஸ்மாக்டவுன்லைவை சேர்ந்த 3 ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ராவில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்இன்டயர், அதுக்கடுத்தபடியாக சிசாரோ, அதுக்கடுத்தபடியாக ரேமஸ் ஸ்டுடியோ, அதுக்கடுத்தபடியாக ரிக்கோஷி. ஸோ இந்த 4 பேர் ராவை சேர்ந்த ரெஸ்லராக இருக்காங்க. ஸோ ஸ்மாக்டவுன் லைவை சேர்ந்த ரெஸ்லர் 3 பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அலிஸ்டர் பிளாக், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் சாலுவன், அதுக்கடுத்தபடியாக ஆண்ட்ராய்டே. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்மாக்டவுன் லைவை சேர்ந்த ரெஸ்லர்ஸாக இருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த லேடர் மேட்ச்சில் எத்தனை பேர் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 8 ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. ராவை சேர்ந்த 4 ரெஸ்லர், ஸ்மாக்டவுன் லைவை சேர்ந்த 4 ரெஸ்லர். ஸோ இப்போதைக்கு 7 ரெஸ்லர்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச்சில் கலந்துக்க போகிறதா ஸோ ஒரு மேட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ இதில் ராவை சேர்ந்த 4 ரெஸ்லர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. ஆனால் ஸ்மாக்டவுன் லைவை சேர்ந்த 3 ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மாக்டவுன் லைவில் 3 ரெஸ்லர்ஸ் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, லாஸ் சால்வன், ஆண்ட்ராய்டே, அதுக்கடுத்தபடியாக ஆலிஸ்டர் பிளாக். ஸோ இந்த 3 பேர் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு ரெஸ்லர் யார், ஸோ ஸ்மாக்டவுன் லைவ்லேருந்து யார் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்சுக்கு ஸோ 4வது மெம்பராக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.